ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். சமையலில் நல்லெண்ணெயை சேர்க்கறனால என்னென்ன பயன்கள் கிடைக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எள்ளில் இருந்து ஆட்டி எடுக்கப்படும் நல்லெண்ணெய் வெளிப்பூச்சிக்கும் உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது. தென்னிந்தியாவில் அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் இது தான். கடுகு மற்றும் தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெய் மிகவும் லேசாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்து சாப்பிடும் போது குடல் இயக்கமானது சீராக செயல்பட்டு செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும். நல்லெண்ணெயில் ஜிங்க் என்னும் கனிம சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இது எலும்புகளில் கால்சியம் அதிகம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளும். எலும்புகள் வலிவுடன் இருக்க வேண்டுமானால் கால்சியம் உணவுகளுடன் நல்லெண்ணெயும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் இந்த எண்ணெயை பெண்கள் அதிகம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் நிறைஞ்சிருக்க ஜிங்க் சத்தால் சருமத்தோட நெகிழ்வுத்தன்மை அதிகரித்து சருமத்தில் கொலாஜினின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதில் கர்ப்பிணிகள் நல்லெண்ணெயை கொண்டு வயிற்றில் மசாஜ் செஞ்சால் ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படுவதை தவிர்க்கலாம். காலையில் எழுந்தவுடனே பல் தேய்ச்சிட்டு ஒரு 25 மில்லி எண்ணெயை வாயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சுட்டு பற்களுக்கு இடையே நன்றாக படும்படி கொப்பளிச்சு நல்லா நுரைச்சி வெண்மை நிறமாக மாறி போயிடும். அப்போ அதை வெளியே துப்பிடுங்க. இப்படி செய்கிறனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அரிப்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். உள்ளுறுப்புகள் பலம் அடையும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். பல்வலி, ஈறு வீக்கம், தலைவலி இதெல்லாம் போயிடும். நல்லெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துறது மூலமாக உடலில் ஏற்படுற கொழுப்பு கட்டிகள்லாம் வராமல் இருக்கும். உடலில் நல்லெண்ணெயை தேய்ச்சி மசாஜ் செஞ்சு வந்தால் வலி போயிடும். சிலருக்கு அதிக உஷ்ணத்தினால அடிவயிறு வலி, சிறுநீர் பிரிகிறதுல சிரமம் ஏற்படும். அவங்க என்ன பண்ணணும்னா அடிவயிற்றில் எண்ணெயை தேய்ச்சா நல்ல நிவாரணம் கிடைக்கும். இன்றைக்கும் கிராமத்தில் நிறைய பேர் இந்த வெந்தயக்களி, உளுந்தங்களி அப்படின்னு நிறைய அந்த மாதிரி களிங்களை செஞ்சு எண்ணெய் நல்லெண்ணெயை குழி பறித்து அதுக்குள்ளே ஊற்றி கருப்பட்டி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெயை நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.